வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம கோமதி சக்கரத்தின் சிறப்பு பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வலப்புற சுழி அமையப்பெற்ற இந்த கோமதி சக்கரத்தை அனைவரும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் நம்ம வழிபாடு வந்து செய்யலாம். கோமதி சக்கரமானது பூஜையில் வந்து வைக்கப்படும் போது நிமிர்ந்த நிலையில் தான் வந்து வைக்கப்பட வேண்டும். அதில் உள்ள சுழியானது மேல் நோக்கியவாறு தான் வந்து இருக்கணும். முக்கியமாக வந்து இந்த சிவப்பு பட்டு துணியில் தான் வந்து வச்சு அதில் வந்து ஒரு வெள்ளி அல்லது செம்பு தட்டில் தான் வந்து கோமதி சக்கரத்தை வைக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, வில்வ இலையானது காய்ந்து விட்டாலும் ஆறு மாதங்கள் வரையிலும் வந்து பலன் தரும்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஆனால் கோமதி சக்கரம் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் தவறாத பலன் அளிக்கக்கூடியது. இன்றைக்கும் வந்து இந்த வட மாநிலத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் வந்து ஒருவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுடைய தலைப்பகுதியில் இந்த கோமதி சக்கரத்தை வச்சு தான் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்களாம். கோமதி சக்கரத்தை வந்து விலைக்கு வாங்குவதை காட்டிலும் பெரியோர்களிடமிருந்தும் இல்லை உறவினரிடந்தும் வந்து அன்பளிப்பாக வந்து பெறுவதே வந்து சிறப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. விலைக்கு வந்து வாங்குவதாக இருந்தாலும் ஒரு நல்ல நாளாக வந்து பார்த்து வாங்குவது சிறப்பை தரும். அடுத்து, மனிதர்கள் வந்து ஒருவர் வந்து கொள்ளும் தொடர்புகள் மூலம் அவருக்கவர் வந்து தக்கவாறு உயர்வையோ இல்லை தாழ்வையோ வந்து அடைக்கிறாங்க. எழுதி செல்லும் விதியின் கைகள் யாரை வந்து யாரோடு வந்து சந்திக்க வைக்கிறது என்பதையும் வந்து மனிதர்களால் நிர்ணயம் வந்து செய்ய முடிவதில்லை. ஆனால் விதியின் தொடர்பு இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒருவரோடு கொள்ளும் தொடர்பின் வாயிலாக வந்து வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த வலன்சொலி அமைப்பு கொண்ட இந்த கோமதி சக்கரம் வந்து நமக்கு வந்து உதவுகிறது. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதனுடைய சுழி என்பது வந்து அவருடைய தலை விதியை வந்து குறிப்பதற்குன்னு சொல்லப்படுவதாகும். அத்தகைய சுழியானது வந்து பல உயிர்களிலும் வந்து இறைவனால் வந்து அருளப்பட்ட அமைந்திருக்கிறது. அது வந்து மனித உடலில் வந்து கைகள், கால்கள், அப்புறம் வந்து தலை, ஊச்சி பகுதி, முன்னெற்றி இந்த மாதிரிலாம் வந்து அமைந்திருக்கும். நம்முடைய காதுகளின் அமைப்பும் வந்து இந்த வலன்சொறியாக வந்து அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். எந்த வித ஒரு தெய்வத்தையும் மூன்று முறை வந்து சுற்றி வலம் வருவது கோமதி சுற்றுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இப்படி வந்து உலக இயக்கத்தோடு இணைந்து செயல்படுவதனால் இது வந்து கோமதி சக்கரம்னு சொல்லிட்டு மனதின் எண்ணங்களை வந்து வழிபெற வந்து இந்த இது உதவுகிறது. அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, கோமாதா. இந்த கோமாதா என போற்றப்படும் காமதேவனின் அம்சம் இந்த கோமதி சக்கரத்தில் வந்து இருக்கு. எனவே வந்து நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து தாமாகவே வந்து உருவானு கூட வந்து சொல்லுவாங்க. வளமாக வந்து அமைந்த சுழிகள் பசுவின் கண்கள், முதுகு, அப்புறம் வந்து கால், வாலின் மேல் பகுதி, நெற்றி, கழுத்து, அடிவயிறு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து இருக்கும். காமதேவனு என அழைக்கப்படும் இந்த பசுவின் சகல சுழிகளும் வந்து ஸ்ரீஹரியால் உருவாக்கப்பட்டதால் விசேஷமான அர்த்தம்னு சொல்லிட்டு வந்து பெற்றவையாக வந்து இருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, கோமதி சக்கரத்தை வந்து இந்த நாக சக்கரம் மோதிரமாக வந்து செஞ்சு சர்ப்பதோஷம் விளக்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அதன் சுழியானது வந்து பாம்பு தனது உடலை வந்து சுற்றி வைத்திருப்பது போன்ற தோற்றத்தில் வந்து இருப்பது வந்து எல்லாரும் வந்து கவனிச்சிருப்பீங்க. இந்த ராகு திசையால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோமதி சக்கரத்துடன் வந்து இந்த கோமேதக கலையும் வந்து சேர்த்து நம்மளுடைய வீட்டில் வந்து வழிபாட்டு வந்து செய்யலாம். அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, கேதுவின் திசையானது ஜாதக ரீதியாக இந்த பாதிப்பை தரும் அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த நபர் கோமதி சக்கரத்துடன் வைடூரிய கலை வைத்து வீட்டில் வந்து வழிபாடு வந்து செய்யலாம். தங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த கால சர்ப்பதோஷம் மற்றும் சர்ப்பதோஷம் இருப்பவர்கள் இந்த கோமதி சக்கர வழிபாட்டை வந்து செய்து வருவது ரொம்பவே நல்லதுன்னு கூட வந்து சொல்லுவாங்க. அடுத்து நட்சத்திர பாகங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அவரவருக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய பாகத்தை அறிந்து அந்த பகுதியை வந்து தொட்டோ அல்லது மனதில் நினைத்தோ வந்து தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக பூண்ணாருளை நம்மளால் வந்து பெற முடியும். இது வந்து ஒரு ரகசிய பூஜை வழிமுறையாக வந்து செஞ்சுட்டே வராங்க. மேலும் வந்து அந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது கோமதி சக்கரமானது நம்முடன் இருக்கும் பட்சத்தில் லட்சுமி கணாச்சமும் வந்து நன்றாக இருக்குன்னு கூட வந்து சொல்லுவாங்க. நட்சத்திரங்குரிய பாகங்களை நம்ம என்ன நட்சத்திரம் என்ன பாகம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் நெற்றி. அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, ரோகிணி, மிருகசீசம், திருவாதிரை முகப்பகுதி,
புனர்பூசம் பூசம் இரு தோள்கள். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் இது வந்து மார்பு பகுதி. சித்திரை நட்சத்திரக்காரங்க வயிற்று பகுதி. சுவாதி விசாகம் இந்த புஜங்கள். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அனுஷம் உடலின் மையப்பகுதி. கேட்டை மூலம் இரண்டு கைகள். பூராடம் உத்திராடம் இரண்டு தொடைகள். திருவோணம் ஆவீட்டம் சதயம் போராட்டாதி உத்தராதாதி அப்புறம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க கால் பாதங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நம்மளுடைய நட்சத்திரங்குரிய பாகத்தை வந்து மனதில் கொண்டு அந்த பாகம் எதுவோ அந்த பகுதியை வந்து மனதால் நினைத்தோ அல்லது தொட்டோ நம்ம வணங்கணும். அதன் வாயிலாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அதிசயத்தக்க ஒரு சீக்கிரமா வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். சரி, இந்த பிள்ளையார் சுழி மாதிரி இருக்கும் இந்த கோமதி ஆறு சராயு நதி ஆகிய இரு நதிகளும் வந்து சேரும் இடத்தை இரு பாம்புகள் கூடும் இடம் இன்னும் சொல்லிட்டு வந்து கூறுவாங்க. இந்த லக்னோவில் வந்து கோமதி நதியும் அயோத்தியில் சராயு நதியும் வந்து உருவாகுது. இந்த ரெண்டு நதியும் ஒரு அபூர்வமான கோமதி சக்கரங்கள் வந்து கிடைக்கின்றன கூட வந்து சொல்லுவாங்க. ஸ்ரீ விநாயகர் பெருமானும் நாக தெய்வதையோடும் தொடர்புள்ள இந்த கோமதி சக்கரம் வந்து கருதவும் படுகிறது. அதாவது வந்து எந்த செயலையும் வந்து தொடங்குவதற்கு முன்னால் இந்த பிள்ளையார் சுழி போடுவது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த பிள்ளையார் சுழியின் இன்னொரு பெயர் வந்து கோமதி திருவலஞ்சுழின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இதனை வந்து நம்ம சுபம் லாபம் அப்படிதான் இதுக்கு வந்து பொருள். இந்த சுதர்சன சக்கரத்துக்கு வந்து முந்தையதாக வந்து கோமதி சக்கரம் வந்து கருதவும் படுகிறது. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ராமருடைய கனையாளி ராமபிரான் வந்து இந்த ஆஞ்சநேயர் மூலம் வந்து சீதாதேவிக்கு தன்னை அடையாளம் காட்ட கொடுத்தது இந்த ரகுவம்ச கனையாளி தான். அதில் வந்து கோமதி சக்கரம் வந்து பதிக்கப்பட்டிருந்ததாக வந்து புராணங்கள் வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து 108 திவ்ய தரிசன தேசங்களில் வந்து ஒன்றாக விளங்குவது லக்னோவில் உள்ள இந்த ஊரை மட்டும்தான். இந்த பெருமாளை வந்து சக்கரயுதம் உருண்டு ஓடி வந்து தவம் செய்ய சிறந்த இடத்தை முனிவர்களுக்கு வந்து காட்டிச்சான். அதன் இந்த சக்கரயுதம் உருண்டு ஓடிய போது வந்து அங்கிருந்த ஆற்றல் வந்து இந்த சக்கரயுதம் பட்டு தெரித்து நீர்த்துளிகள் வந்து இருந்துச்சான். கோமதி சக்கரமாக வந்து மாறியதாக வந்து ஐதீகம். இந்த கோமதி சக்கர கல்லின் வேறு பெயர்கள் வந்து இந்த துவாரகா கல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, விஷ்ணு சக்கர கல், நாராயண கல், இந்த திருவலஞ்சுழி கல்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. இந்த கோமதி சக்கரத்தை வந்து வணங்குவதனால வாயிலாக நமக்கு அயோத்தி மதுரா அப்புறம் வந்து காசி காஞ்சிபுரம் அவேந்திகா என்னும் இந்த மாதிரி துவாரகை இந்த மாதிரி முக்தி தரும் ஏழு தலங்களை வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கணும் கூட வந்து சொல்லுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் கோமதி சக்கரத்தின் மீது அமர்ந்து தர்மசபையில் வந்து வீற்றிருந்து ஆட்சி செய்து வந்தார் அப்படிதான் வந்து புராணங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த சொர்க்க துவாரம் மோட்ச துவாரம் இந்த மாதிரி இடத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கல்லை வந்து விஸ்வகர்மா மூலமாக வந்து உருவாக்கிய துவாரகை மக்களின் சங்கடங்களை தீர்க்க வந்து அருளை செய்தார்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அதிகம் வந்து இந்த கோமதி சக்கரத்தை வந்து சங்கு போன்ற ஒரு வகை சிறிய கல் வந்து இன்னும் கூட வந்து சொல்லலாம். இந்த குஜராத் மாநிலம் இந்த துவாரகாலில் உள்ள இந்த கோமதி நதியில் வந்து அதிகமாக வந்து இந்த கோமதி சக்கரம்லாம் வந்து கிடைக்கும். இந்த நார்த் இந்தியாஸ்லாம் வந்து இதை வந்து மகாலட்சுமி அம்சமாக வந்து பொருந்தியதாக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கல்லாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டாலரா மோதிரமா இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுடைய கழுத்தில் கையில் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறனால திருமகளின் அருளை நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பெற்றுத்தரும் பொருளாக வந்து இது கோமதி சக்கரம் இருக்குது. அதனால் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து இந்த கோமதி சக்கரத்தை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னே சொல்லிட்டு வந்து ரிங் விற்கிது மோதிரம், அப்புறம் செயின் விற்கிது, டாலராக வந்து விற்கிது. இந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு லட்சுமி கராச்சம் வந்து உங்களுக்கு பெருகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.